தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு குறித்து பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்று போலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் பூர்ணஸ்ரீ. சார், ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கூடாதுன்னு கடும் போராட்டங்களுக்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடப்படுது. இப்ப வந்து அங்க ஆக்சிஜன் உற்பத்திக்காக வந்து ஒரு கொரோனா சூழலை வந்து திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து எடுக்கப்படுது. அதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? இது வந்து திமுகவும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கொரோனா சூழ்நிலையில ஆக்சிஜன் வந்து இந்தியாவுக்கே அவசியம்ங்கிற அடிப்படையில, தமிழகம் உட்பட அவசியம் என்ற அடிப்படையில இன்னைக்கு இது திறக்கப்படுது. ஒரு ரெஸ்ட்ரிக்டடா தாட்டு இது ஒரு இந்த ஒரு பர்பஸுக்கு மட்டுமே இது பயன்படுத்தலாம். 4 மாசம் அதுக்கு மேல தேவைப்பட்டா பாத்துக்கலாம். இதை வச்சு சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காப்பர் ப்ரொடக்ஷனுக்கு கூடாது அப்படிங்கறதான் வந்து கட்சிகள் வந்து சொல்லியிருக்கின்றன. இதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப என்னன்னா ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் பாஜக பாமக பாஜக இதை வந்து வரவேற்கிறாங்க. அவங்கதான் இதுல முன்னெடுத்தாங்கிறதும் வெளிப்படையான ஒரு உண்மை. இது ஆக்சிஜன் தயாரிப்பதற்காக கொடுக்கணுங்கிறது சீனிவாசன் எல் முருகன் எல்லாருமே அதை பேசும்போது நமக்கு பார்த்தோம். திமுக கூட்டணியும் இதை வந்து ஒத்துக்கிறாங்க. இதுல அழைக்கப்பட்ட கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான், ரெகனைஸ் பார்ட்டி மட்டும்தான். அதுல எனக்கு ஒரு பார்ட்டி வந்து அங்கீகாரம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட் படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அதை நம்ம டிஸ்கூட் பண்ணாண்டாம். ஸோ இந்த கட்சிகள் தான் இதுல தங்களோட கருத்தை சொல்லியிருக்குது. நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து இது வந்து ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள நுழையதுக்கு முதல்ல தலையை நினைச்சு அப்புறம் கூடாரத்தை ஃபுல்லா கைப்பற்றுங்கிற மாதிரி அவர்கள் இதை சொல்லி உள்ள வந்துருவாங்கிற மாதிரி தன்னோட அச்சத்தையும் எதிர்ப்பையும் வந்து அந்த கட்சி தெரிவிச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு கொரோனா காலகட்டம் ஆக்சிஜன் நெசிட்டிங்கிறதுனால மற்ற இதை ஓவர் ரைடிங் ஃபேக்டர் ஆட்டு, இது மற்ற ஃபேக்டரோட பெரிய ஃபேக்டர் ஆட்டு வந்து ஆக்சிஜன் தேவைங்கிறது இருக்கிறதுனால இன்னைக்கு ஆளும் அரசு முடிவெடுத்திருக்கு. அதை வந்து எதிர்கட்சி கூட்டணியும் ஒத்துக்கிறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. நாளைக்கு வர்றத போக போக தான் பார்க்க முடியும். சார், இப்ப வந்து இது வரைக்கும் வந்து மத்திய அரசு தெரிவிக்கல, இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து சொல்றாங்க. என்னன்னா, ஸ்டெர்லைட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை எந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க தான் முடிவு செய்வோம் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து மத்திய அரசு சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. நேற்று வந்து தமிழகத்துல வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூடி முடிவு எடுத்த பிறகு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க, இதை எப்படி பாக்குறது சார்? மத்திய அரசோட இந்த நடவடிக்கை வந்து அவங்க இந்தியாவுக்கு ஆளக்கூடியவங்க எல்லா மாநிலத்திற்கும் அவங்க பொதுவானவங்கன்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு வந்து ப்ரியாரிட்டி அடிப்படையில வந்து தமிழ்நாடு இதை எதிர்பார்க்கறது வந்து நியாயமான ஒன்றாக தான் இருக்கும். தமிழ்நாடே இதை வந்து ஒத்துக்கிடுதுன்னு சொன்னா இந்த தேவைக்காக தமிழ்நாட்டின் குரல் வந்து அந்த ஸ்டெர்லைட் வந்து இயங்கக்கூடாதுங்கிற தமிழ்நாட்டின் குரல் தான். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் அந்த தூத்துக்குடி மக்கள் அந்த ஃபயரிங் எல்லாம் நடந்த பிறகு மத்திய அரசு வந்து இதை கேட்கறது வந்து எனக்கு முறையான ஒன்றாக படலை. ஆக்சிஜன் ஷார்டேஜுக்கு வந்து எவ்வளவு வழிகள் இருக்கும்போது வந்து இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆலை, தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்கிறதுக்கு ஏற்ப வந்து மூடப்பட்ட ஒரு ஆலை, அந்த ஆலை வந்து மீண்டும் இதை பயன்படுத்தி செயல்பட ஆரம்பித்திடக்கூடாது என்ற அச்சம் தமிழக மக்கள் மத்தியில இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆலையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஆக்சிஜன் வந்து தமிழ்நாட்டுக்கு பயன்படுவதுதான் முறையாகும். மத்திய அரசு இந்த நடவடிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தமிழக அரசு இதை எப்படி கையாளுறாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இதுல என்னன்னா தமிழக அரசு மத்திய அரசு இதுல வந்து தமிழக அரசு வந்து மத்திய அரசு ஆளக்கூடிய பாஜகவின் கூட்டணி கட்சியா இருக்குது, பாமக அதோட கூட்டணி கட்சியா இருக்குது. மற்ற அந்த கூட்டணி கட்சிகள் வந்து கட்சி கூட்டணி தலைமையின் கட்டுப்பாட்டுக்கு அவங்களோட நிலைப்பாடு வேற இருந்தாலும் இதுல நம்ம முரண்படக்கூடாது, அந்த கூட்டணியே ஓகே சொல்லிட்டாங்க போது நம்ம கூட்டணியும் ஓகே சொல்லிட்டு போயிருவோங்கிற மாதிரி அடிப்படையில இது போயிட்டு இருக்குது. நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் தேவைங்கிறதுனால நம்ம இதை குறை சொல்ல முடியாத ஒரு எண்ணமும் நமக்கு இருக்குது. அது தேவைதாங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதை பயன்படுத்தி வேறு சில விஷயங்கள் மக்கள் எண்ணத்திற்கு மாறான விஷயங்கள் வர்றதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன். மக்கள் எண்ணத்துக்கு மாறான எதுவுமே வந்து செயல்படுத்த முடியாது என்பதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. மக்கள் எண்ணங்கள் மக்கள் பெருவாரி மக்களின் எண்ணங்கள் தான் வெற்றி பெறும். இப்பொழுது ஒரு அவசர அவசியம் இருக்கிறதுனால இதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றே கருதுகிறேன். சார், இப்ப சீமான் அவர்களை பாத்தீங்கன்னா வந்து நடிகர் விவேக்கோட உயிரிழப்பப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, தடுப்பூசி குறித்து வந்து போட வேண்டாம், அமெரிக்கால இருந்து எனக்கு போன் பண்ணி தடுப்பூசி எல்லாம் எடுத்துக்காதீங்க அண்ணான்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னாரு.
அதை தொடர்ந்து இப்ப ஸ்டெர்லைட் ஆலையுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எதிர்ப்பு குரலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. எப்பவுமே வந்து எதிர்கட்சிகளா இருக்கணும் இந்த திமுக அவங்கள வந்து கூட்டணி ஏற்று அந்த மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் கூட சீமான் அழைக்கப்படல, அவர் பதிவு செய்யப்படாத கட்சின்றதால அழைக்கப்படல. அப்படி இருந்த போது அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு குரலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து எப்படி பாக்குறது சார்? நிச்சயமா அவர் வந்து தன்னை வித்தியாசமா நிலைப்படுத்தி கொண்டு தன்னோட அரசியலை தகவமைத்துட்டு போறாரு. இதுல வந்து பெருவாரியான கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு செயல்பட்டாலும் கூட இந்த இவரோட கருத்துக்கும் வந்து ஒரு சில சில லாபிகள் தான் இதை பண்றாங்க, இது இதுல வந்து பெரிய பிசினஸ் இருக்கு, அந்த மாதிரிப்பட்ட சில கருத்தியலை வந்து சிலர் முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தியலை அவர் என்டார்ஸ் பண்ணி அவர் பேசியிருக்காருன்னு தான் வேக்சினேஷனை பொறுத்த அளவுல நான் கருதுறேன். நிச்சயமா வேக்சினேஷனை பொறுத்த அளவுல 99.999% வந்து பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கதாட்டு தான் நமக்குள்ள தகவல்கள் தெரியுது. அவர்களை பொறுத்தவரையில் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை வந்து அவரு பிரதிபலிச்சிருக்கிறாரு. இது வேதாந்த விஷயத்திலையும் வந்து இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒட்டகம் வந்து கூடாரத்துக்குள்ள நுழையதுக்கு வந்து ஆக்சிஷன் ரூபத்துல வருதுங்கிற மாதிரி அவரு அச்சத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அவர் தன்னோட ஒரு இப்படிதான் போகுங்கிற மாதிரிப்பட்ட ஒரு அச்சத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இதுல நிலைப்பாட்டை தெளிவாக கொண்ட கட்சிகள் வந்து அப்படி போக விடாம பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கிறது. எப்படி நடக்குதுங்கிற நாம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்ப வந்து பார்த்தோம்னா அதிமுக கட்சி வந்து இப்ப தேர்தலுக்கு அப்புறம் வந்துட்டு அதிமுக கட்சி வந்து சசிகலா அவர்களோட கையில போயிரும், அதிமுக கட்சியோட எதிர்கட்சியா வருவாங்களா ஆளும் கட்சியா வருவாங்களான்றது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் தெரியும். இருந்தாலுமே வந்து இதுக்குள்ளேயே வந்து நிறைய குழப்பங்கள் வந்து கட்சிக்குள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களும் வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? ஏற்கனவே நம்ம தமிழ் மிண்டல நம்ம பேசணும், உங்கள்ட்ட வந்து பேசின எல்லா அனலிஸ்டும் ஒன்னு சொல்லும் போது நான் மட்டும் ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னேன், உங்ககிட்ட தான் அந்த பேட்டியை கொடுத்தேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வந்து அன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 15 சசிகலா விடுதலைன்னு சொல்லும் போது இருக்காதுன்னு நம்ம சொன்னோம். அதே வேளையில ஒரு சிறையில இருக்கவங்க விடுதலை கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு கிடையாது. பட் அரசியல் சூழ்நிலையில ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம். சுப்பிரமணிய சாமி அதுல வந்து அவரோட முயற்சிகள் வந்து சுப்பிரமணிய சாமியின் முயற்சிகள் வந்து முறியடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து அதிமுக உடன் அமமுக கூட்டணி வைக்கும், பாஜக அதை முயற்சி பண்ணுதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. குறிப்பா டாக்டர் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ட்விட்டே போட்டாரு, அவர் சொன்னதுதான் பாஜகவில் நடக்குது, அவர் சொன்னதான் சரி, அவர் தான் எல்லாம் சரியா பண்ணாரு, அதை இப்போ அவர் வழியில தமிழக பாஜக எல்லாரும் பின்தொடர்றாங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்னோட நண்பர் தம்பி ரிஷி வந்து எங்க டீம்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டாரு, சுப்பிரமணிய சாமி சொல்றதெல்லாம் மோடிட்டு எடுபடாது, சுப்பிரமணிய சாமிக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது, மோடி பிரதமரா இருக்கதே பொறுக்க முடியாது, சுப்பிரமணிய சாமி சொல்றது நடக்கவே நடக்காது, மோடி வந்து சசிகலாவை ஏற்றுக்கொள்ள மாட்டா, சசிகலா வந்து அதிமுக அணிக்குள்ள வரவே முடியாதுங்கிறத வந்து சுப்பிரமணிய சாமிக்கு அந்த சூழ்நிலையிலும் சுப்பிரமணியசாமி தான் வெற்றி பெற்று விட்டேன், தன்னுடைய கருத்து தான் இங்கு நிலைநாட்டப்பட்டு விட்டது, தன் பாதையில் மற்ற எல்லா பாஜக காரர்களும் தமிழக பாஜகர்கள் வரணும் என்று அவர் தன்னோட வெற்றியை ப்ரொக்ளைம் பண்ணி ஒரு அதை கிளைம் பண்ணி அவர் போடும் போது அதற்கு பதிலாக எங்க டீம்ல இருந்த தம்பி ரிஷி வந்து இல்ல சுப்பிரமணிய சாமி சொல்றதெல்லாம் நடக்காது, சசிகலா மேட்டர்ல மோடி வந்து எங்க டீமோட கருத்தை ஒத்துதான் இருப்பாருன்னு சொன்னாரு. ஏற்கனவே நம்ம அதை சொன்னோம், இந்த ரெண்டு சம்பவங்களும் சசிகலா விஷயத்துல நாம சொன்னது நடந்திருக்குது. அதே வேளையில சசிகலா வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி, அவங்களுக்கு சிம்பதி இருக்குது, சமூக பலம் இருக்குது, ஜெயலலிதாவின் தோழி, ஜெயிலுக்கு போனதுனால அந்த சிம்பதி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம மறுக்கல, அவங்க ஸ்டேச்சரை நம்ம குறைச்சி மதிப்பிடல. இப்பொழுது என்ன பேசப்படுது, அதிமுக தோல்வியடைந்தார் அசியம் பண்ணிக்குவோம், அதிமுக தோல்வி அடைஞ்சோடனே அசியம் பண்ணிக்குவோம். ஏன் சசிகலா வச்சாக்கணும் அவங்க? சசிகலா என்ன மக்கள் சக்தியா? சசிகலா பலம் என்ன? அன்டெஸ்டட் தானே? சசிகலாவுக்கு ஓட்டு பலம் என்ன? எந்த ஊர்ல ஓட்டை நிரூபிச்சாங்க? ஜெயலலிதா இருக்கும்போது நான் ஒரு கவுன்சிலரா கூட வரமாட்டேன்னு சொல்லி இருந்தவங்கதான். அதற்கு பிறகு அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலா சட்டமன்ற கட்சி தலைவரா வந்தாங்க, என்ன நடந்ததுலாம் நமக்கு தெரியும். மக்கள் மன்றத்துல அவங்க என்ன, மக்கள் மன்றத்துல அவங்க வாக்கு எங்க நிரூபிச்சிருக்காங்க, அவங்க வாக்கு அளவு என்ன, எத்தனை பர்சன்ட், 1%, 2%, 3%, 0%, என்ன தெரியாது இல்லையா யாருக்கும். அப்ப பலம் தெரியாத சசிகலா வந்து நாம இவங்க மற்றவங்க ஏத்துக்கொள்வாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நிச்சயமா வந்து அதுல அதிமுகவுக்குள்ள சசிகலா விஷயம் தொடர்பா மாறுபட்ட கருத்து தான் இருக்கும். கே பி முனிசாமி ஏற்கனவே சொன்னாருன்னா சசிகலா ஜெயிலை விட்டு வெளியே வந்தா அதிமுக அலுவலகத்தை அண்ணாந்து பார்த்துட்டு தான் போகணும்னு சொன்னாரு, அதுதான் நடந்தது. அதே போல சசிகலாவுக்கு ஆதரவா பேசின அன்வர் ராஜா, இவரு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அமைச்சர் செல்லூர் ராஜு போன்றவங்க எல்லாம் வந்து சசிகலா இருந்தாதான் ஜெயிக்க முடியலாம் யாரும் சொல்லல, அவங்க எல்லாம் அவங்க சசிகலா பற்றி பேசுறத அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, ஓஎஸ் மணி எல்லாம் அதை விட்டுட்டே போயிட்டாங்க. இந்த கட்சி வந்து இந்த தோக்கலாங்கிற ஒரு சூழல் வந்தா கூட
சசிகலா யாரு, சசிகலாவுக்கு பலம் என்ன, சசிகலா மாமு ஏன் சேர்க்கணும்? நீங்க வந்து 1989 ஜெயலலிதா தலைமையில அந்த கட்சி திரண்டாங்கன்னா ஜெயலலிதா அவங்க தலைமையில 24% ஓட்டு எடுத்தாங்க, 27 சீட்டு ஜெயித்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா வந்தாங்க. மக்களால் நிரூபிக்கப்பட்ட மக்கள் சக்தி ஜெயலலிதா. சசிகலாவை ஒப்பிடுவது வந்து எந்த வகையில அது சரியானதாக இருக்க முடியும்? சார், இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து எப்படி இருக்கும் சார், அது வந்து நம்ம எப்படி பாக்குறது? கருத்து கணிப்புன்னு கிடையாது, ஜெனரலாவே உங்களுக்கு, நீங்க வந்து பல விஷயங்கள் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க, உங்களோட பார்வையில தேர்தல் முடிவுகள்லாம் எப்படி இருக்கும் சார்? தேர்தல் முடிவுகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாஜிக்ல சொல்றது அவங்கவுங்க உரிமை. நான் என்னோட லாஜிக்ல சொல்றேன், மோடி தலைமைக்கு விழுந்த ஓட்டு வந்து இந்தியால உள்ள மாநில முதல்வருக்கு வந்து இதுவரை கிடைச்சது இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஜெயலலிதா பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது 2014 எடுத்த வாக்குகளை வந்து ஜெயலலிதா 2016 எடுக்கல. 3% வாக்குகள் வந்து அதிமுக வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் 2014 ஜெயலலிதா தலைமையில இருக்கும் போதே 3% வாக்குகள் குறைவுன. அதுல ஜெயலலிதா தலைமைங்கிறத சொல்ல வரல, அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா 44% வாக்கு எடுத்தவங்க அதிகாரம் இல்லாம வந்து 41% வாக்கள் தான் எடுத்தாங்க. அடுத்தாப்புல இந்த 30% வந்து ஒரு காம்பினேஷனை வச்சு வந்தது, அந்த காம்பினேஷன் வந்து இன்னைக்கு வந்து சிதறி இருக்குது. தேமுதிக வெளியேறி இருக்குது, தேமுதிக வெளியேறினால வடக்கு இது ஒரு வன்னியர் அணிங்கிற இமேஜ் வந்துடுச்சு, தேமுதிக வெளியேறினால மேற்கு வந்து வெள்ளாள கொன்ற அணிங்கிற இமேஜ் வந்துடுச்சு. இதற்கெல்லாம் ஒரு ரிவர்ஸ் போலரைசேஷன், எதிர்மறை போலரைசேஷன் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். நான் கருத்து கணிப்பையோ ஒப்பீனியன் போலயோ எக்ஸிட் போலயோ எதையும் வச்சு சொல்லல. 2019 ஜெயலலிதா இறந்த பிறகு என்ன அரசியலுங்க நடந்தது, அதற்கு பிறகு என்ன அரசியல் நடக்குங்கிற அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன். இந்த 3 பாயிண்ட் வந்து அதிமுக அணிக்கு வந்து எதிரான பாயிண்ட்களை நான் பாக்குறேன். இதுக்கு கருத்து கணிப்பும் தேவையில்லை, எக்ஸிட் போலும் தேவையில்லை, ஒப்பீனியன் போலும் தேவையில்லை. ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருந்தா போதும், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். அடுத்தபடியா திமுக சென்றிக்கா பாத்தீங்கன்னா, திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்ப்போட்டுகளை சந்திக்கல. 96 திமுக எதிர்கட்சியா இருந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது, ஜெயலலிதா தான் தோல்வி அடைஞ்சாங்க. 2006 திமுக எதிர்கட்சியா இருந்து 45% வாக்களை பெற்று ஆட்சியை பிடிச்சது. 2016 திமுக எதிர்கட்சியா இருந்து 1-1 உதயசூரியன் வந்து ரெட்டலையை தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா பலமா மன்னிக்கவும் கருணாநிதி பலமா இருந்தாங்க. ஜெயலலிதா காங்கிரஸ் புதிய தமிழகம் மற்ற கூட்டணி கட்சி சீட்டுகளை வந்து பெரிய அளவுல 8 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயித்து 41. அதே மாதிரி மற்ற கூட்டணி கட்சிகள் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி புதிய தமிழகம் இவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு சீட்டு தான், அபுபக்கர் மட்டும் கடையநல்லூர்ல மட்டும்தான் ஜெயித்தாப்புல. இந்த வெற்றியில ஜெயலலிதா ஆட்சியை பிடிச்சாங்க. திமுக கழகம் 2016 11 இருந்ததோட அதிக வாக்குகளை பெற்று 40% வாக்குகளை வந்து திமுக அணி எடுத்தது. இப்பவும் திமுக கழகம் வந்து எதிர்கட்சியா தான் இருக்குது, எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து திமுக எதிர்ப்பு வாக்களை சந்திக்கலைங்கிறதான் வரலாறு. இந்த வரலாற்றின் அடிப்படையில தான் நான் சொல்றேன், நான் சொல்றது லாஜிக்கோட தான் நான் சொல்றேன், நான் சொல்றத லாஜிக்கோட தரவோட தான் சொல்றேன். விருப்பத்தை ஐயோ மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தானோ எதையும் நான் சொல்லக்கூடியவும் அல்ல. இந்த 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 சம்பவங்கள் வந்து திமுகத்துக்கு சாதகமா இருக்குது. மற்றபடி திமுக கழகம் தலைவர் ஸ்டாலின் வந்து கர்ணாதிய செய்யாத சாதனையை வந்து 2019 செய்தார். அதாவது 53% அவர் அணி போகும்போது 10% ஓட்டு ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகளை வந்து உதயசூரியனுக்கு 10% கிடைச்சது. ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் உதயசூரியனுக்கு வந்து 96 கூட வரல, 2004 கூட வரல. ஆனா 2019 கர்ணாதி செய்யாத சாதனையை ஸ்டாலின் செய்தார். காரணம் அது பாமகவை கரெக்டா டீல் பண்ணார், பாமகவை தெளிவா டீல் பண்ணி பாமக எதிர்ப்பு வாக்குகள் ஜெயலலிதா சேர்த்து வச்சிருந்த தலித் வாக்குகள் ராமதாஸ் கைது குரு குண்டாஸ் சட்டத்தில் திரும்ப திரும்ப கைது, இதன் மூலமாக ஜெயலலிதா சேர்த்து வச்சிருந்த பரைய சமூக தலித் சமூக வாக்குகளை வந்து திருமாவளவன் ஒரு கேட்டலிஸ்டா பயன்படுத்தி அப்படியே வந்து ஸ்டாலின் வந்து வட மாவட்டங்களில் தன்னசப்படுத்தினார். இதை நான் ஏன் சொல்றோம்னா, 2019 தேர்தலுக்கு முன்னவே ஆணித்தரமா நான் சொன்னேன், 20-20 ஸ்டாலின் வந்து அடிப்பாரு, வடக்க வந்து ஃபுல்லா ஸ்டாலின் ட்வீட் பண்றாரு, கருணாநிதி ஜெயலலிதாவோட ராமதாஸ் ஹேண்டில் பண்றதுல ஸ்டாலின் மிஞ்சிட்டாரு, ஸ்டாலின் பெரிய தலைவர் ஆயிட்டாருன்னு தேர்தலுக்கு முன்னே நான் வந்து இதை ஆணித்தரமா சொன்னேன். இப்பவும் வந்து அதே கூட்டணி தான் இருக்குது, அதே எதிர்ப்பு தன்மைகள் தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு வந்து திமுக கூட்டணிக்கு 10% வாக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள், பாமக எதிர்ப்பு தலித் வாக்குகள், இந்த ரெண்டும் தான் 10% உயர்ந்ததுக்கு காரணம். அந்த ரெண்டு பேருமே கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்டாலினுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு வாக்குகள் இல்லை திமுகவுக்கு. ஏற்கனவே அவங்க 10% வாக்குகள் அதிகம் கிடைச்ச அதே அணியைத்தான் அதிமுக வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைகள் வந்து ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்குது. இன்னொரு பாயிண்ட், எல்லா பாயிண்டையும் நம்ம பார்க்கணும்னா, 1996
50% மேல வாக்கெடுத்த திமுக கழகம் 98 வந்து 40% வாக்குகள் தான் எடுத்தது, 10% வாக்குகள் குறைஞ்சது. அந்த 10% வாக்குகள் குறையதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ் தனிச்சு நின்று 5% ஓட்டை எடுத்துட்டு வாஜ்பாய் தலைமை குண்டு வெடிப்பு அதிமுக புல் மீண்டும் ரிவைவ் ஆனது எல்லாமே வந்து ஒரு 5% ஓட்டு குறைஞ்சது. இது காரணம் அது 5% ஓட்டு குறைஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் வந்து திமுக கழகம் வந்து ஆட்சியில வந்துட்டு, சோ ஆட்சியில வந்ததுனால உள்ள எதிர்ப்பு தமாக முழுமையா தாக்கு பிடிக்க முடியாம அந்த மிடில் கிளாஸ் வந்து வாஜ்பாய் தலைமை ஏற்றுக்கிட்டது. ஏடிஎம்கேயோட ரிவைவல், ஏடிஎம்கே புதிய கூட்டணி அன்னைக்கு அமைச்சாங்க, பாமக அண்ணன் வைகோவோட மதிமுக பாஜக வாஜ்பாய் தலைமை, வாஜ்பாய் தலைமையை துணிஞ்சு ஜெயலலிதா எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காங்கிரசுக்கு விழுந்த 5%, இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்ப திமுக கழகத்தை ஏற்படுத்தி, குறிப்பா மத்திய மாநிலத்திலும் ஆட்சியில இருந்ததுனால 10% வாக்களை திமுக கழகம் இழந்தது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2004 60% திமுக கழகம் எடுத்து பெரிய ஒரு வெற்றியை பெற்றது திமுக கூட்டணி. அப்படி பெற்ற பிறகு 2006 அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட விஜயகாந்த் கிட்ட ஒரு 8% வாக்குகளை இழந்தாங்களே தவிர அதிமுக கிட்ட அவங்க வாக்குகளை இழக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்பட்டது காரணம் என்னன்னா, விஜயகாந்த் வந்து கள்ளக்குறிச்சியில யார் முருகதாஸ் திருமணத்தை நடத்தி வச்சுட்டு அங்க ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதுல மத்திய அரச எதிர்த்து கடுமையா களமாடினார். அன்னைக்கு மத்திய அரசு திமுக கூட்டணி அரசாக இருந்தது. அதற்கு பிறகு அவர் 8% ஓட்டு விஜயகாந்த் வர்றாரு. அந்த 8% ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மாசா விழுந்த ஓட்டுகள். இப்போ 53% ஓட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மாசா விழுந்திருக்கு, 10% ஓட்டு எதிர்ப்பு ஓட்டா இருந்திருக்கு. இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து மீண்டும் இவங்களை விட்டு செதறி வர்றதற்கு வந்து 2 தடவை செதறி இருக்கு. அந்த 2 தடவையும் ஒருக்கா மத்தியில் மாநிலத்தில் ஆட்சியில் இருந்திருக்காங்க, ஒருக்கா மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இப்பொழுது வந்து ஆட்சி கட்டில் அவங்க இல்லாத போது இந்த மிகப்பெரிய அளவுக்கு மாசு ஓட்டா வந்த வாக்குகள் வந்து புதிய கட்சிகளுக்கு சிதறினாலும் கூட அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குமே தவிர, பெரிய அளவுல 98-2006 மாதிரி பெரிய சிதறல் இருக்காதுன்னு நான் கணிக்கிறேன். என்னோட கணிப்பை வச்சுதான் நான் சொல்றேன், துறையில விருப்ப வெறுப்பு எல்லாம் இல்லை, என்னோட லாஜிக்கை வச்சுதான் சொல்றேன். ஒருவேளை அப்படி அந்த வாக்குகள் வந்து ஒரு 5-6% அது குறைஞ்சா கூட இந்த போட்டி இல்ல, திமுக பெரிய லெவல்ல வந்துட்டாங்க. சோ ஒரு தடவை அடிச்சவங்களை மீண்டும் அதே அளவுல நம்ம வேகத்துல வந்து எதிராக போகாண்டான்னு போனா கூட அது நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கு தான் அந்த ஓட்டு வந்து சதுரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதிமுகவுக்கு நேரடியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த காரணத்துக்காக அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் போச்சோ அந்த கட்சிகளை தான் அதிமுக தன்னுடைய கைவசம் வச்சிருக்கு, பாமக பாஜக போன்ற கட்சிகளை தான் கைவசம் வச்சிருக்கு. சோ இப்படி எல்லா சூழ்நிலையும் பார்த்து நான் திமுகவுக்குள்ள சாதகத்தை நான் சொல்றேன். 30-53 இருந்தவங்க ஒரு 15% டிஃபரன்ஸ் இருந்தாலும் திமுக கழகம் வந்து ஒரு 200 சீட்டு தாராளமா ஜெயிக்குங்கிறதா நான் பண்றேன். ஏற்கனவே நான் 2019 கூட வட மாவட்டத்துல 20-20 ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னு சொல்லி அது சரியா இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புறேன். இதை தாண்டி அரசியல்ல பல நிகழ்வுகள் எப்படி நடந்தாலும் கூட அது ஒண்ணு பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்கிறதா என்னோட கருத்தா இருக்கு. ஸோ நான் பேசுறது என் விருப்பு வெறுப்ப பேசல, லாஜிக்கை தான் நான் பேசுறேன். இதே வேளையில அண்ணன் ரஜினிகாந்த் வந்தாருன்னா அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரலா வந்து இந்துக்களை ரஜினி பின்னாலும் கன்சல்டேட் பண்ண முடியும்னு நானே ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். அண்ணன் வரல, வராத போது வந்து அதை பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, கருப்பண்ணன், தம்பித்துறை, எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களை வந்து கவுண்டர்களா தான் பார்ப்பாங்க. ஜெயலலிதா பேக்கிங் கமிட்டி உருவாக்குறதுக்கு கவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜெயலலிதாவோட அரசியல் வந்து ஜாதி அரசியல், ஜெயலலிதாவின் அரசியல் ஜாதி அரசியல். இப்ப இதை சொல்லுவது கூட ஜெயலலிதாவை சாதி அரசியல் சொல்ல நிறவருக்கு கீழே மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு கத்துறாங்க. ஜாதி அரசியல் பண்ண ஜெயலலிதாவை ஜாதி அரசியல் பண்ணான்னு சொல்றது என்ன என்ன இருக்கு? காலேஜ் அரசியல் அந்த ஜாதி அரசியல்ல ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது இவங்களெல்லாம் டம்மி ஆட்டு, ஜெயலலிதா தான் எல்லாம், இவங்க வந்து அன்புமணி சொன்ன வார்த்தைகள்லயும் இவங்களை இப்படிதான் பார்த்தாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு இவங்க தலைவர்களா நிமிர்ந்து இருக்கிறது வந்து அருந்ததியர் போன்ற கையை வெட்டினாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்ன சமூகங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க மக்களவை தேர்தலில் அதிமுக அணிக்கு எதிராக தான் போட்டாங்க. இது அநியாயமா மோடி எதிர்ப்புன்னு சொல்றதெல்லாம் அபத்தம், அநியாயம். சில கிறிஸ்தவ முஸ்லீம் மதவெறியர்கள் வந்து இதை மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்னு அதை குற்றஞ்சாட்டி மோடிக்கு தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இருக்குது. கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு இருக்குது. அருந்ததியர் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடாம உதயசூரியன் ஓட்டு போட்டதுக்கு மோடிக்கு என்ன பங்கு இருக்க முடியும்? வரையர்கள் வந்து ஜெயலலிதா பின்னாடி வந்து பேக்கிங் கம்யூனிட்டி அந்த அளவுக்கு கடுமையா ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட பறையர்கள் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து கூட்டணி அரசியலுக்காக ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டதுல மோடிக்கு என்ன எதிர்ப்பு இருக்க முடியும்? இதெல்லாம் மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்து உருவாக்கங்களை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மை நலமா அது இல்லை. அது பொங்கலை நடந்தது வந்து ஜெயலலிதா மறைந்த பிறகு உள்ள சமூக ரீதியான போலரைசேஷன் தான், அது வந்து பெரிய அளவுல இருக்கதாக சொல்றாங்க. இதெல்லாம் கருத்துல கொண்டு போலரைசேஷனை கருத்துல கொண்டு தான் நான் சொல்றேன்.
அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கூட பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் மத்திய அமைச்சர் ஆகிறார்னு ஒரு ஆன்டி நாடார் போலரைசேஷன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்குங்கிறத நம்ம மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பதிவு பண்ணோம். அதே போலதான் மக்களவை தேர்தலில் அந்த இது இருந்தது. நாடார் ஹிந்துஸ் வந்து ஒரு நாடார் அமைச்சராகக்கூடிய சூழ்நிலைக்கு எதிராக வாக்களிச்சாங்கிறது தான் சொல்றது. நான் களத்துல இருந்து பார்த்து என்னோட அரசியல் அனுபவத்துல உள்ள அந்த பெரும்பான்மை பகுதி பெரும்பான்மை சமங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அரசியல் வந்து ஸ்டாலினுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்குங்கிறத அடிப்படையில தான் நான் அதை சொல்றேன். மேலும் அதிமுக வந்து முக்குளத்தோர் வாக்கே இல்லாம முக்குளத்தோர் கட்சி ஆட்டு பன்னீர்செல்வம் நடத்திட்டு இருக்காரு. தப்பு இல்ல, அவர் கட்சி, அவர் 50% ஓனர், எல்லா 100% ஓனரா இருக்கும்போது எப்படி நடத்தினாங்களோ அவங்க உரிமையில பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லும்போது எல்லாரும் ஆமா ஆமா ஜெயங் ஜப் இன்னும் போட்டுட்டு திராவிடத்தெல்லாம் மறந்துதான் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவர் மரவரான பன்னீர்செல்வம் வந்து 50% ஓனருங்கும் போது அவரது அந்த கட்சியை அவர் விருப்பப்படி தான் நடத்துவாரு. ஆனா என்ன நிலைமைனா மரவர்கள் வந்து ஜெயலலிதா பின்னாடி இந்த மரவர்கள் வந்து டிடிவி தினகரன் பின்னாடி போயிட்டாங்க. இவரு இந்த மாதிரி கட்சியை நடத்துறதோட விளைவு பிற ஜாதிகள் மத்தியிலையும் தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுகவுக்கு அதிருப்தி இருக்குது. இப்படி பல அம்சங்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறது. சமூக சூழ்நிலை இப்படித்தான் இருக்குங்கிறத நான் அடிப்படையெல்லாம் சொல்றேன். காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா வேற, ஜாதிய பின்பணம் கொண்ட பகுதி பெரும்பான்மை ஜாதியான எடப்பாடி பழனிசாமி வேறங்கிறதான் உண்மை. இதுதான் நடந்தது. 1971 கூட அங்க மீண்டும் காமராஜ் எமர்ஜி ஆகுது காரணம், 1969 நடந்த இடைத்தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்னு தமிழகம் முழுவதும் ஒரு நாடார் எதிர்ப்பு ஒரு இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி வச்சிருந்தது. அவங்க அரசியலுக்கு அப்படித்தான் செய்வாங்க. அதோட பின்விளைவு தான் சேலத்துல பிள்ளையார்களை அவமானப்படுத்தவும் கூட அந்த இந்து உணர்வை விட ஆண்டி நாடார் அந்த இது வந்து ஜாஸ்தி இருந்ததோட ஒரு உணர்வு தான் வந்து மீண்டும் எமர்ஜி ஆக முடியல. பிளஸ் இந்திரா காந்திக்கு வந்து தலித்து கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியில ஜனசங்கம் கூட்டணி இருந்ததுனால இந்திரா காந்திக்குள்ள ஆதரவு வளையமும் திமுகத்துக்கு லாபத்தை கொடுத்தது. ஆண்டி காமராஜ் ஓட்டு வந்து மீண்டும் கூடுதல் ஆச்சுங்கிறது உண்மை. அதே மாதிரி பகுதி பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இன்னைக்கும் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு இருக்குது. விஜயகாந்த் போனும்போது வன்னியர் அணிங்கிற முத்திர வந்துட்டு பிற ஜாதிகள் அதை எதிர்ப்போடையும் அச்சத்தோடையும் தான் பாக்குறாங்க. விஜயகாந்த் போனும்போது பொங்கல் அது வெள்ளாள கொன்ற அணிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு பிற ஜாதிகள் ஓட்டு வரல. ஏற்கனவே நாடாளுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணணும். இந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு சமூக சூழ்நிலை கருத்து கொண்டு நான் சொல்றேன். இது மற்றவங்க சொல்றதை பத்தி எல்லாம் யாரும் எனக்கு விரோதியோ யாரையும் நான் எதிரியாட்டோ பார்த்தோ நான் என் கருத்தை சொல்லலை. என் கருத்து சரியா இருக்கணும்னு என் மனசாட்சிப்படி நான் நம்புறத சொல்றேன். மற்றவங்க யாரையும் போட்டி விளையாடட்டுங்கிறது இல்ல, மற்றவங்க கருத்து சொல்றது அவங்க உரிமை உண்டு. அந்த தேவையில்லாம சிலர் என் கருத்துக்கிட்ட வந்து என்ன என்ன சேலஞ்ச் பண்றலாம், தேவையில்லாத விஷயம் சிறுபிள்ளைத்தனமானது. என் கருத்து இதுவரை வந்து 10-8 சரியா தான் இருந்துட்டு இருக்குது. இதுவும் சரியா இருக்குன்னு நம்பிக்கையில நான் சொல்றேன், தரவுகளோட சொல்றேன், லாஜிக்கோட சொல்றேன். சார், இப்போ நீங்க வந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி பாத்தோம்னா, இப்போ மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு வந்து இந்த ஏன்னா அவங்க இப்போ நாம் தமிழர் கட்சியுமே வந்து வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. மக்கள் நீதி மையம் சந்தித்த முதல் தேர்தல் இதுவா இருக்கு, சட்டப்பேரவை தேர்தல். இதுல வந்து இவங்க ரெண்டு பேருடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் சார் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா? நிச்சயமா கமல்ஹாசனுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும்னு கருதுறேன். ஆனா கமல்ஹாசன் சரியா ஹேண்டில் பண்ணலங்கிற குற்றச்சாட்டு கமல்ஹாசனுக்கு எம்எல்ஏ இருக்குது. ஒரு நாட்டுக்காக தியாகம் செய்து எந்த நன்மையும் அடையாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் கமல்ஹாசன், ஒரு தியாகியின் மகன். அவர் அரசியல் களத்துக்குள்ள வரும்போது அந்த தியாகியின் துணிச்சலோட 234 தொகுதியில ஒரு வேட்பாளர் போட்டிருக்கணும். 40 சீட்டு சரத்குமாருக்கு கொடுத்தது, 40 சீட்டு இந்திய ஜனநாயக சீட்டு கட்சிக்கு கொடுத்தது, ஒரு 100-110 சீட்டு அவர் கண்டஸ்ட் பண்ணாம விட்டது தவறுன்னு நான் கருதுறேன். அவர் மாற்றுங்கிறதுல தன்னை தெளிவா நின்றுகிட்டு எல்லா இடமும் பிரச்சாரம் போயிருக்கணும். என்றாலும் அவர் வரணும், அவர் மீது அபிமானம் உள்ள ஒரு கூட்டம் இருக்கு, அவரோட அபிமானமும் பட்டுதல் கொண்ட வாக்காளர்கள் சைலண்டா அவருக்கு ஓட்டு போடுவாங்க நான் உறுதியா நம்புறேன். நிச்சயமா மக்களவைத் தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே அவர் எடுத்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் வந்து சட்டமன்ற தேர்தலில் எடுப்பாரு நான் உறுதியா நம்புறேன். நிச்சயமா நாம் தமிழர் வந்து நிச்சயமா மக்கள் நீதி மையம் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கமல்ஹாசன் தலைமையில் எடுத்த வாக்கை விட இன்னைக்கு கமல்ஹாசன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிற்கும் போது அதிக வாக்குகள் கண்டிப்பா எடுப்பார் நான் நம்புறேன். நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க தெளிவான நிலைப்பாட்டுல போறாங்க. அவங்க நிலைப்பாடு பாராட்டுக்குரியது. அவங்க 1.1 இருந்தாங்க கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது. கருணாநிதி ஜெயலலிதா மறைந்த பிறகு மக்களவைத் தேர்தலில் 3.89 அளவுக்கு சுமார் 4% அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்பொழுது மீண்டும் அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே களத்துக்குள்ள நிற்கிறாங்க. பல இஷ்யூஸை முன்னெடுத்து நிற்கிறாங்க. மற்றவங்களை வந்து டிஃபரெண்ட் அண்ட் செப்பரேட்டுங்கிற மாதிரி யூனிக்கா நின்றுட்டு இருக்கிறாங்க. மாற்றம்ங்கிறதுக்கு நாங்க தான் உறுதியா நிற்கிறோங்கிற அடிப்படையில 234 தொகுதியில் அவங்க நிற்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. எங்கள் அரசியல் வந்து எல்லா உயிரினத்துக்குமான சொல்றது ஒரு பிளஸ். பெண்களை வந்து 50% கேண்டிடேட்டா போட்டிருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. அது மட்டும் இல்ல, அவங்க நண்பகத்தன்மையை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு
21 சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே அவங்க வந்து 24 26 தனித்து போட்டியிடுவோம்னு துணிச்சலா வந்து நாங்க தனிச்சு போட்டி தான் இடுவோம், யார் ஆட்சிக்கு வராங்க வரலங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம், எங்க எங்க இது வந்து வாக்கு வங்கியை நாங்க உயர்த்துவோம், 24 26 தனிச்சு போட்டிங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது அவங்கள பிடிஎம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் வாயடைச்சு போய் பேச்சு மூச்சு இல்லாம பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. யார் ஆட்சிக்கு வர்றாங்கன்னு தெரியறதுக்கு முன்னே 24 தனிச்சுங்கிறத சொல்லிட்டாப்ல. சோ தனிச்சு போட்டிங்கிறதுல ராம் தமிழர் உறுதியா இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்துருக்கு. அந்த 234 தனிச்சு போட்டியிட்ட துணிச்சல் காரணமாக நியூ ஓட்டர்ஸ் இளைஞர்கள் இப்படி பல அம்சங்கள்ல அவங்களுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு நான் கருதுறேன். 8% ஓட்டு அவங்க வந்துருவாங்கன்னு தோணுது. எல்லா திசையிலையும் நாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டோம்னு ரூரல் யூத்து அர்பன் லேபர்ஸ் எல்லாமே நம்ம காதுபட பலரும் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். நிச்சயமா அதோட விளைவுகள் வந்து 8% ஓட்டு நாம் தமிழர் வந்துடும் கருதுறேன். 8% ஓட்டு நாம் தமிழர் வந்துட்டுன்னா அடுத்த கட்ட அரசியல்ல நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ஸ வந்து அவங்க அரசியல் களத்துக்குள்ள தமிழுங்கிற ஓர்மையிலேயே வந்து சோசியல் இன்ஜினியரிங் வந்து பெரிய அளவுல செய்ய முடியும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் பூஸ்டா இருக்கும். 8 ரீச் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஜம்பிங் வந்து பெரிய லெவல்ல இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் அவங்க விஜயகாந்த் மாதிரி 2011 ஜெயலலிதாட்ட கூட்டணி போனது மாதிரியோ அல்லது வைகோ 98 ஜெயலலிதாட்ட கூட்டணி போனது மாதிரியோ ஒரு தேர்தலை மட்டும் சந்திச்சுட்டு கூட்டணி போனது மாதிரியோ கூட்டணி போக மாட்டாங்க. அவங்க மெரிட்டே தனிச்சு நிற்கிறது தான். அந்த தனிச்சு நிற்கக்கூடிய மெரிட்டை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அந்த மெரிட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை சீமான் வந்து அதை எம்பசைஸ் பண்ணிட்டு தனிச்சு நிற்போம்னு சொல்றாரு. உறுதியா தனிச்சு நிற்பாருன்னு தான் நான் நம்புறேன். ஒரு சிலர் வந்து அவங்க கூட்டணி போவார்னு சொல்றாங்க. நிச்சயமா போக மாட்டாரு. அவருக்கு பிளஸ் பாயிண்டே அவருக்கு செல்லிங் ப்ரொபோஷனே தனிச்சு நிற்கிறது தான். அப்படி இருக்கும்போது வந்து அவர் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமா அவர் தனிச்சு நிற்பாரு. தனிச்சு நின்று அவர் கிரெடிபிலிட்டியை காப்பாற்றும் போது மக்கள் மீது அவருக்கு பெரிய நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்னைக்கு ஜாதிய ரீதியான கட்சிகள் வந்து பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. சோ தென்காசி என்றாலும் சரி சிதம்பரம் என்றாலும் சரி விழுப்புரம் என்றாலும் சரி அவர் படித்த வழக்கறிஞராக போர்க்குணம் கொண்ட அந்த அட்டவணை பிரிவு சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை வந்து அந்த தொகுதிகளில் நாளைக்கு வேட்பாளராக நிறுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தர்மபுரி என்றாலும் சரி நாமக்கல் என்றாலும் சரி அரக்கோணம் என்றாலும் சரி கடலூர் என்றாலும் சரி அந்த சமூகத்தைச் சேர்ந்த மருத்துவர்களாக ஐடி ஃபீல்டில் வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வரக்கூடியவங்களை அவங்கள வந்து பெண்களை ஒரு வாக்கு வங்கியாக தமிழ் தேசியம் தான் பெண்களின் எம்பவர்மெண்ட்டுக்கு துணையாக நிற்கும். பெண்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு தமிழ் தேசிய அரசியல் தான் உகந்தது. ஜாதி அரசியல் பெண்களை புறக்கணிக்கும். ஜாதி அரசியல் ஆணாதிக்க சிந்தனையை வளர்க்கும். பெண்களுக்கு வேட்பாளரை கொடுக்க மாட்டார்கள். தமிழ் தேசிய அரசியல் தான் பெண்களுக்கு வேட்பாளர்கள் கொடுப்பார்கள் என்று பெண்களை ஒரு வாக்கு வங்கியாக அவர்கள் திருப்பி அரசியல் பண்ணுவதற்கான சூழலும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. நாம் தமிழர் வந்து டூ ஆர் டை பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் பாக்குறேன். சார், இவ்வளவு நேரம் தமிழ் மின் நேயர்களோட பல்வேறு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி.